Hello students, welcome to Max and Tamil channel. 10th standard Max geometry exercise 4.2 16th sum. Draw a triangle ABC of base BC 5.6 cm. Angle A vandu 40 degree and the bisector of angle A and the bisector of angle A na இது 20 degree, இது 20 degree, ஓகே. ஆங்கிள் ஏ மேக்ஸ் பிசி அட் டி சச் தட் சிடி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். பிசி 5.6 சென்டிமீட்டர், சிடி வந்து நமக்கு எவ்வளோ எடுக்கணும்னா 4 சென்டிமீட்டர். ஏபிசி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் வரையணும். இதில் நீங்கள் என்ன வேர்டை கவனிக்கணும்னா பைசெக்டார். ஒவ்வொரு இதுலேயும் சொல்லியிருக்கேன். 12th, 13th சம் வந்து மீடியன், 14, 15 ஆல்டிடியூட், 16, 17 பைசெக்டார். சரியா? அதான் நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினை பார்த்தோன்னே இது மீடியனா ஆல்டிடியூடா பைசெக்டாரா நம்ம எந்த சம் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். பைசெக்டார்னால் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃபஸ்ட்டு பிசி 5.6 சென்டிமீட்டர் நம்ம எடுக்கணும். பிசி 5.6 சென்டிமீட்டர். மற்றபடி எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணோம் இல்லையா, மீடியன் ஆல்டிடியூடுக்குலாம் அதே மாதிரி தான். ஆங்கிள்ஸ் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஆங்கிள் நமக்கு எவ்வளவு? ஆங்கிள் ஏ 40 டிகிரி. அப்போ கரெக்டாக வைக்கணும். இந்த லைனும் இது கோயின்சைட் ஆகணும். நமக்கு ஆங்கிள் ஏ எவ்வளவு? 40 டிகிரி. மேலே இருக்க ஆங்கிள் 10, 20, 30, 40. இனிமே அதே இதில் கரெக்டாக கொண்டு வந்துடணும். ஓகேயா? இந்த லைனில் இந்த லைனும் இந்த ப்ரொட்ராக்டர் இருக்கிற லைனும் கரெக்டாக இருக்கணும். இப்போ 90 டிகிரி. வேணச்சிருந்துடும் ஒரு லைன் வரையணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பிசிக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் நம்ம என்ன செய்யணும்? வரையணும். பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் எப்படி வரையணும்? மோர் தேன் ஹாஃப். மேலே ஒரு லைன், மேலே ஒரு ஆர்க், லைனில் ஆர்க், கீழே ஒரு ஆர்க், சீல காம்பஸ் வச்சு மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். இப்போ இந்த ரெண்டு இதையும் இந்த ரெண்டு ஆர்க்கும் இன்டர்செக்ட் ஆகிற இடம். ஓகே, புரியுதா? ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் டீன் சொல்லி போட கூடாது. நீங்கள் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. ஓகேயாமா? வரைஞ்சிட்டு நான் ஸ்கெட்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்கெட்சை யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாமே பென்சில் தான் யூஸ் பண்ணணும். இப்போது இந்த பெர்பெண்டிகுலர் நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரும் 90 டிகிரி எடுத்து வரைஞ்சோம் இல்லையா, அந்த ரெண்டு லைனும் மீட் பண்ணுற இடம் ஓ, அந்த அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் காம்பஸை வைக்கிறோம். காம்பஸை வச்சு இந்த பி
ஒரு சர்க்கிள். இதில் வச்சு இதில் வச்சு இதில் காம்பஸை வச்சோம் பி வச்சுட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிரும். அது பீனையும் சீனையும் கரெக்டாக கட் ஆகி ஒரு சர்க்கிள் நமக்கு அழகாக கிடச்சிடும். பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ மீட்ஸ் பிசி மீட்ஸ் பிசி அட் டி சச் தட் சிடி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். சிடி 4 சென்டிமீட்டர் எடுக்கணும்னா சீல இருந்து சிடி சீல இருந்து எடுக்கணும் 4 சென்டிமீட்டர். சீலிருந்து சரி ஓகேயா சிடி இது டி சிடி 4 சென்டிமீட்டர். அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா இந்த இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த இடம் நம்ம என்ன செய்யணும் ட்ரா பண்ணணும். இப்போ டி கட் பண்ணியிருக்கோம் இல்லையாமா இனிமே ஐ இந்த சர்க்கிளும் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் எங்கே வருது இந்த இடம் ஐ இது வந்து ஐ. இப்போ நல்ல கொஞ்சம் நல்ல கவனிங்க இந்த ஐ இந்த டி இது ரெண்டும் இணைக்கணும். அப்போ அது எங்கே ஜாயின் பண்ணும் ஏல கொண்டு கரெக்டாக வரும் புரிஞ்சிச்சா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சர்க்கிளும் பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரும் ஐ சிடி சிடி நமக்கு என்ன வந்திருக்கு 4 சென்டிமீட்டர். இந்த இதுவும் இதுக்கும் ஃபஸ்ட்டு அதை வச்சுக்கணும் அதை வச்சுட்டு அங்கேருந்து ஒரு லைன் போட்டாச்சு இதுதான் ஏ ஏ இனிமேல் ட்ரையாங்கிள். பி ஏபி சி சரியா. இப்போ நம்ம ஆங்கிள் வந்து நமக்கு இது வந்து 40 டிகிரி இதுவும் நமக்கு 40 டிகிரி இங்கே 20 டிகிரி இங்கே 20 டிகிரி நம்ம மொத்தமாக 40 டிகிரி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ஓகேயா. இதுதான் பைசெக்டார். பைசெக்டார் அப்படின்னு கொடுத்துருந்தா எப்படி ட்ரையாங்கிள் ஏபிசி வரையணுங்கிறத கற்றுக் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க எழுதிக்கோங்க. திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.